திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் மற்றும் பாளையங்கோட்டை அரிமா சங்கம் சார்பில் முன்னாள் ஆளுநர்கள் வருகை தினம் மற்றும் மகளிர் தினம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தின் தலைவர் கோபிகண்ணன் மற்றும் பாளையங்கோட்டை அரிமா சங்கத்தின் தலைவர் தம்பான் ஆகியோர் கூட்டத்தை துவக்கி வைத்தார்கள். முன்னாள் ஆளுநர்கள் அரிமா முகமது அலி, அரிமா கே எஸ் மணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மகளிர் தினம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி மற்றும் மாவட்ட குழந்தை நல அலுவலர் அருள் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் சிறப்பு குறித்து பேசினார்கள். இதில் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் முன்னாள் மண்டல தலைவர் அரிமா அமல் தாமஸ், வட்டார தலைவர் அரிமா ஆறுமுகனைனார், பட்டய தலைவர் அரிமா சக்தி வெங்கடேஷ், முன்னாள் வட்டார தலைவர் அரிமா எம் எஸ் டி ராஜா, அரிமா எம் கே எஸ், செயலாளர் அரிமா சாஃப்ட்வேர் ராஜா, பொருளாளர் அரிமா சிவா, செயல் செயலர் அரிமா குமார் உட்பட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். பாளையங்கோட்டை அரிமா சங்கத்தைச் சேர்ந்த செயலாளர் அரிமா முத்துராஜ், பொருளாளர் அரிமா அசோக் குமார், அரிமா வெங்கடசுப்பு, அரிமா செல்வம், அரிமா இளங்கோவன், கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி உட்பட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் அரிமா எஸ் எம் எஸ் முருகேசனும் பாளையங்கோட்டை அரிமா சங்கத்தின் தலைவர் தம்பான் ஆகியோர் விருந்து உபசரித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் சமீபத்தில் விபத்தில் காயமடைந்த ஆட்டோ டிரைவருக்கு கட்டில் வாங்கி கொடுத்து சேவை திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதில் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் மற்றும் பாளையங்கோட்டை அரிமா சங்கத்தின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். அடுத்தபடியாக ஏற்புரை வழங்குவார் நம்முடைய முன்னாள் ஆளுநர்களை ஏற்பாடு அழைக்கிறோம். முதலாவதாக முன்னாள் ஆளுநர் லயன் அன்பு தலைவர் தம்பான் அவர்கள் மிக சிறந்த ஒரு அரிமா. வருகின்ற காலங்களிலே அவர் ஒரு வட்டாரத்தில் ஆவதற்கு தகுதியானவர். அவர் வருவதற்கு அவரையும் மனதாக வாழ்த்துவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று சங்கத்துடைய செயலாளர் அன்பு தம்பி லயன் முத்துக்குள் சரின்னு போயிடும். ஒரு குழந்தை பார்க்க வராங்க, ஒரு குழந்தை பார்க்க வரல அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மனரீதியான ஒரு பாதிப்பை தான். நம்ம வந்து குழந்தைகள் இல்லங்களில் நிறைய குழந்தைகளுக்கு அந்த வருத்தத்தோடு தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நீ பாளையங்கோட்டை தெற்கு பசாரில் இருக்கும் மக்களுக்கு கூட தெரியாது.
அப்போ ஏன்னா அது மிக அழகான ஒரு கட்டிடம். நம்ம இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப நாங்க அந்த பில்டிங்கை வந்து ரெஸ்டோர் பண்ணி எடுத்திருக்கோம். பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக அருமையான ஒரு கல் கட்டிடம். வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துறை வந்து அந்த இடத்துல தான் சிறை வைக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 16 மாதங்கள் ஊமைத்துறை அங்கிருக்கும் ஒரு அறையில் சிறை வைக்கப்பட்டிருந்து அங்கிருந்து தப்பித்து போய் தான் அவர் 2 பாஞ்சாலங்குறிச்சி போர் நடத்துறாரு. இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடம் தான் இப்பொழுது அருங்காட்சியகமாக இயங்கிக் கொண்டு. மாவட்டத்தில் ஒரு முக்கியமானவர்கள், நகைச்சுவை பேச்சோடு பேசிட்டே இருப்பார், எவ்வளவு நேரம் கேட்டு இருக்கலாம். தெரிவித்து கொள்கிறேன். நமது சங்கத்தின் சார்பாகவும் பாளையங்கோட்டை சங்கத்தின் சார்பாகவும் பிடிஜிமன் மற்றும் மகளிர் நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கோம். இதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். முன்னாள் ஆளுநர்கள் சிறப்பிக்கும் தினம், வருகை உறுதி தினம், உலக மகளிர் தினம் ஆக இரண்டையும் 2 சங்கங்கள் சேர்ந்து தலைவர் தம்பான் கூறியது போல 47 ஆண்டுகால பாரம்பரியமான ஒரு சங்கமும், திருநெல்வேலியில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய திருநெல்வேலி கோல்டு சங்கமும், 2 சிறப்புகளும் சேர்ந்து நடத்தும் சிறப்பான விழாவில் கலந்து கொண்டுள்ள முன்னாள் சிறப்பான ஆளுநர்களை வணங்குவதில் பெருமை கொள்கிறேன். இன்று தேர்தலுக்கு அழைத்து வந்த 2 மாவட்ட அதிகாரிகளும் மிக சிறப்பு வாய்ந்தவர்கள். இருவருமே பல்வேறு விழாக்கள் மூலம் ஒரு விசிபிலிட்டி கொடுத்தவர்கள். மாவட்ட அருங்காட்சியகத்தை பற்றி சொல்ல நாங்கள் தம்பானுடன் சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், பேட்டிகள் பல எடுத்திருக்கிறோம். மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்த ராஜா மற்றும் நஞ்சவேல் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அந்த 2 கிளப்பு சேர்ந்து கண்டிப்பாக ஏதாவது நல்ல ஒரு கூடு, அதுக்கு அவருடைய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னுடைய பணி